காதலரா வர போறவர பணக்காரரா இருக்கணும் பாக்ஸரா இருக்கணும் பாடகரா இருக்கணும்னு நான் சொன்னேனா? எத்தனை நாள் நம்ம தனியா இருந்திருக்கோம், எவ்வளவு நெருங்கி பழகிருக்கோம். அப்ப உண்மையை சொல்லிருக்கலாமே. எத்தனை பெண்கள் இப்படி ஏமாத்திருப்பீங்களோ. சாந்தி சாரி, இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, மறந்துருங்க. பிரபாகர், அர்ஜென்டா ஹாஸ்பிடல்ல இருந்து போன் வந்திருக்கு, நாங்க போயிட்டு இருக்கேன். சாந்தி எனக்கா வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லு. வீட்டுல கூட போட்டோல பாத்திருப்பிய, நான் கூட தினம் பூ போடுவேன். என் செத்து போன புருஷன் இவருதான். ஜானகி, இன்னும் நீ என்கிட்ட கோபமா தான் இருக்கியா? பழசெல்லாம் மறக்கலையா? எப்படி தொட்டு தாலி கட்டிட்டு என்ன வச்சு காப்பாத்தாம வேற ஒரு பணக்காரை இழுத்துட்டு ஓடுன ஆளாச்சே.
அறந்துட முடியுமா? என்னைக்கு நீ என்ன விட்டு ஓடி போனியோ அந்த நாள் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்த நாள். சிதி பொட்டு கூட வச்சுக்கிறதுல பாரு. அடட, வெரி குட். என்ன ஏமாத்திட்டு ஓடி போன ரெண்டு காலில் ஒரு காலை எடுத்துட்டாங்களா? கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் இன்னொன்னு எடுத்துருவாங்க. இப்போப்பா சாந்தி, இவனை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டான். ஆனா ராஜா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக, உன் மேல இருக்க காதலுக்காக ஏமாத்தினார். இவனெல்லாம் விட ராஜா எவ்வளவோ பெட்டர். சாந்தி, சாந்தி, என்னம்மா இது? தர்மாமீட்டர் வாயில் வச்சுட்டு என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தந்தி வந்திருக்கு. ஐயோ கவலைப்படாத, நீ உடனடியா புறப்படு, நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். போப்பா. கோகிலா, நீ ராஜா கிட்ட இருந்து நீ லெட்டர் கொண்டு வந்தியே, அது எங்க? தெரியாது. நீ எடுத்து வச்சிருப்பியே. அதத்தான் அன்னைக்கே தூக்கி போட்டுட்டியே, எங்க போச்சோ? பரிசோட மதிப்பு உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். உனக்கு ஞாபகம் இருக்க, நீ நர்ஸா இருந்தாலும் உனக்கு பெட் டெஸ்ட் எடுக்கணும் சொன்னப்போ நீ எவ்வளவு பயந்த. ஆனா இவரு தான் ரத்தத்தாலே எழுதி இருக்காரு, இதையும் நடிப்புங்கிறியா? வயசுக்கு மீறின பேச்சுதான், இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு காதலர் கிடைச்சிருந்தார்னா அவருக்காக என் உயிரையே கொடுத்திருப்பேன். ஆனந்தே, நமக்கு வேண்டியவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சௌரியம் இல்லைன்னா நம்ம மனசு என்ன வாடுபடும்? அதனால ராஜாவுக்கு பயங்கரமான நோய் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிட போறான் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிருவான். அதெல்லாம் வேண்டாம், ராஜாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோச்சுக்கும். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நமக்கு முன்னால உள்ள கில்லாடிகள் சொல்லி வச்சிருக்காங்க. நாம இது வரைக்கும் 3 பொய்யத்தான் சொல்லி இருக்கோம். ராஜாவுடைய காதலை வாழ வைக்கிறதுக்காக இந்த ஒரு பொய்யை நாம சொல்லித்தான் ஆகணும். என்னப்பா யோசிக்கிறீங்க? அதுக்கு என் கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. இத பாரு, மனுஷனுக்கு உடம்புல 9 ஓட்டை இருக்கு, இவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டை இருக்குன்னு பொய்ய சொல்லிடுவோம். கும்பிட போனது இவன் குறுக்க வந்த மாதிரி வந்துட்டா வந்துட்டா. சோகம் சோகம். சே, அவனுக்கு அப்படியாவும் நினைக்கவே இல்லை. சே, அந்த ராஜா பையன் ரொம்ப பாவண்டா. யாரு? சாந்தியா? மாமா, உன்னை பாக்குறதுக்காகத்தான் புறப்பட்டு வந்துக்கினே இருக்கோம்.
ராஜா இல்ல ராஜாவா ஐயோ ராஜாவுக்கு என்னாச்சு தயவு செஞ்சு சொல்லுங்க அதை எப்படிமா என் வாயால சொல்லுவேன் சொல்லேண்டி சாந்தி கொஞ்ச நாள ராஜா தோந்து இருந்தா அடிக்கடி மயங்கி மயங்கி விழுந்தா அவன் உடம்பை செக்க பண்ணி பார்த்தாங்க அவன் இதயத்துல 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 என்ன சொல்லுங்க அவன் இதயத்துல ஒரு ஓட்டம் இருக்கு சாந்தி எந்த நிமிஷமும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் முதல்ல உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு தான் பார்த்தோம் இருந்தாலும் அவன் உயிருக்கு ஆபத்துங்கறத உங்ககிட்ட சொன்னாலாவது உனக்கு அவன் மேல இறக்கம் வராதான்னு சொல்றோம் இல்ல நான் அவரை வெறுக்கல இவ்வளவு நாளும் அவர் மனசு புண்படுத்துனதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்த நிசமாவா சொல்ற போயிட்டாரா இவ ஒரு விவரம் கிட்டவன் விவரம் மாத்தம் சொல்லேண்டி நீங்களே சொல்லுங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தந்தி வந்துச்சு பாக்க போயிட்டான் நான் அவரை பாக்கணும் கவலைப்படாதம்மா தந்தி கொடுத்து உடனே அவனை வரவழைச்சிருவான் ஆனா ஒண்ணுங்க அவன் வந்த உடனே அவனை நீங்க காதலிக்கிறதா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அந்த சந்தோஷத்துல அவன் பொழைச்சாலும் பொழைச்சுக்குவாங்க அழுகாத சாந்தி நீ அழுதீன்னா எனக்கு அழுக வந்துடும் ஒண்ணு நடக்காது நீ போயிட்டு வா வரியா எப்படி நம்ம ஐடியா ஓட்ட ஐடியா கொடுத்த நாட்டு வைக்க வாங்க எந்த நிலையும் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அக்கா எனக்கு பயமா இருக்கு நான் அவரை பாப்பேனா கவலைப்படாத நிச்சயம் அவர் ஊர்ல இருந்து வந்துருவார் நீ பார்க்கத்தான் போற ஆனா அதுக்கு முன்னாடி நீ உங்க அப்பாட்ட பேசியாங்க நீ ராஜாவை காதலிக்கிறத பத்தியும் அவரையே நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதையும் சொல்லணும் சரிக்கா ஆனா எங்க கல்யாணத்துக்கு அப்பா சம்மதிப்பார் சம்மதிப்பார் உங்க அப்பா ஒரு ஜென்டில்மேன் ஆனா உன் சாந்தி எந்த காரணத்து கொண்டும் ராஜாவுக்கு இருக்கிற இறுதி நோய் பத்தி மட்டும் உங்க அப்பாட்ட சொல்லக்கூடாது அக்கா முதல்ல உங்க கல்யாணம் முடிட்டோம் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் சாந்தி ராஜா ஊர்ல இருந்து வந்ததும் எதுக்கும் நீ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாத்துரு கவலைப்படாம வீட்டுக்கு போ உங்க அப்பாட்ட பேசு புறப்படு Is it part of Duke and Curry? We should pass there in about 3 or 4 minutes. Thanks. Well, excuse me, but you made a mistake, Reverend. I couldn't help hearing you. Papa. Enna ma? Enna solle? Prabhakara, naan kalyanam pannikkanumnu neenga aasapadreenga. எனக்கு பிரபாகர கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லப்பா ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனத்த வீட்டுல இருக்காரே ராஜா அவரை தான் அவர் ஒரு ஹோட்டல்ல சர்வரா இருந்தவர் உங்க கௌரவத்துக்கு ஏத்த மாப்பிள்ளையா இல்லையே எப்படி சொல்றதுன்னு தான் இவ்வளவு நாளும் சொல்லல நீ பிரபாகர கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட வெளியே போகும்போது இவ ஏற்கனவே ராஜாவோட சுத்தினவன் சொல்லுவாங்களே அப்ப என் கௌரவம் பாதிக்கப்படாது அப்பா காதலிக்கிற தப்பு இல்லம்மா அவன் ஏழையோ பணக்காரனோ அத பத்தி எனக்கு அக்கறை இல்லை அவன் தன் சொந்த சம்பாத்தியத்துல ஒன்ன வச்சு காப்பாத்தணும் அதுதான் முக்கியம் நீ கவலைப்படாதம்மா உனக்கு நான் நிச்சயமா ராஜாவையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தேங்க்யூப்பா தேங்க்யூ